இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குறை சொல்லுவதை விட இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய இந்துக்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அப்படியான கேள்விகள் இல்லை இல்லாம நீங்க காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் மாற்றி மாற்றி வாக்களித்தார்கள் என்று வாக்காளர்களை குற்றம் சொல்லுவது என்பது மடைமாற்றுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். நீங்க வந்து இந்த ரெண்டு கட்சிகள் மீது விமர்சனம் இருக்குன்னா கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமல்ல, நீங்கள் சொல்ல தவறிய அதிமுகவின் மீதும் கடுமையான விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் விமர்சிப்பதாக சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மீது கடுமையான அரசியல் ரீதியான பகுப்பாய்வே இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எதை பேசணுமோ எதை அடையாளப்படுத்தணுமோ அதை அடையாளப்படுத்த வேண்டியது. தனக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறதுனாலே ஒரு மக்களை குற்றவாளியாக சொல்றது, அவர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று குறிப்பிடுவதெல்லாம் ஏற்புடையதல்ல, நாகரிகமான பேச்சாக பார்க்கவில்லை. அவர்களை வென்றெடுப்பதற்கான வழிமுறை என்னவோ அந்த வழிமுறையை பார்க்கணும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவரிடத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சனைக்கெல்லாம் போராடிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இஸ்லாமியர்கள் ஆரம்பித்து நடத்திய போராட்டங்கள் கிட்டத்தட்ட 70 போராட்டங்கள் தமிழ்நாடு முழு நடந்த போராட்டங்கள் மே 14 நேரடியாக பங்கெடுப்பு செய்திருக்கிறது. அப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் மட்டுமல்ல, இது அனைவருக்கும் எதிரான சட்டமாக மாறக்கூடிய அனைத்து வாய்ப்பும் இருக்குது. அப்போ அதற்கு எதிராக முதல் போராட்டம் இஸ்லாமியர்கள் ஆரம்பித்தார்கள். அதே போலத்தான் இப்பொழுது பொது சிவில் சட்டம் வருகிறது, வரப்போவதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது நாளைக்கு இடஒதுக்கீட்டுக்கு வேட்டு வைக்கும் என்பது மே 14 அறிவித்திருக்கிறது. ஆகவே அது பெரும்பாலுமே வந்து இந்துக்களுக்கு எதிராக முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக முதல் குரலை எழுப்பியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்ப நீங்க இவர்களை வந்து எந்த பிரச்சனைக்காக பேச வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுல ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வாழ்வாதார உரிமைகள், அது கூடங்குள பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனைகள், நியூட்ரினோ சிக்கல்கள், முல்லைப்பெரியார் பிரச்சனை, ஈழத்தமிழர் விடுதலை, இது அனைத்திலுமே இஸ்லாமிய அமைப்புகள் இருந்திருக்கின்றன. அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாகவே சொல்ல முடியும், கடந்த 2011 பொழுது ஈழத்தமிழர் அந்த சிறைவாசிகளிலே 3 பேரை தூக்கிலிட வேண்டும் என்று அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக சட்டசபையில பேசுவதற்கான ஆதரவையும் அதற்கான வெளியிலே சட்டசபைக்கு வெளியேவும் ஆதரவு கொடுத்தவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். அன்றைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை விட இந்த தமிழர்களினுடைய விடுதலைக்கு அன்றைக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி பேசினார்கள். எஸ்டிபிஐ கட்சி அதற்கான போராட்டத்தை அன்றிலிருந்து ஆரம்பித்து அவர் பல்வேறு போராட்டங்களிலே பங்கெடுத்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாம ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ கட்சி டெல்லியிலும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதே போல கல்பாக்கம் அணு உலை அந்த பகுதி மக்களை மீனவர்களை பாதித்த பொழுது அதற்கான பெரும் போராட்டத்தில் பங்கெடுத்து இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் சமது அவர்கள் அதற்காகவே வேலூரிலே 15 மேலாக சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி பல்வேறு இதெல்லாம் வந்து மதம் பார்த்து அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்ததாக நீங்க சொல்ல முடியுமா? இப்படியாக மதத்தை கடந்து தமிழின உணர்வோடு, தமிழன் என்கின்ற உணர்வோடு தான் இங்கே போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது 5 ஒரு முறை வரக்கூடிய சமயத்தில் அப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவு, அப்பக்கூடிய சூழலை பொறுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால் அதை கடந்து இங்கே மீனவர் பிரச்சனையிலிருந்து, விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து, நெசவாளர்கள் பிரச்சனையிலிருந்து, தொழிலாளர் பிரச்சனையிலிருந்து எல்லா போராட்டங்களிலும் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ச்சியாக பங்கெடுத்திருக்கின்றன, பங்கெடுத்தும் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு அரசியல் மயப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான், வேறு யாரையும் விட. ஏன்னா அவர்கள் தான் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குனதுல திமுகவின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதிமுக குற்றச்சாட்டு இருக்குன்னா அதை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைங்க. அதற்காக வாக்காளர்களை நோக்கி குறை வைப்பது குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. என்றால் இஸ்லாமியர்கள் திமுக அதிமுக காங்கிரஸை கடந்து மிகப்பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் தான் இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்தது. ஆகவே அதை நோக்கி தான் அவர்கள், அதற்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராகத்தான் அணி திரள்கிறார்கள். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக ஒரு அணியை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது. அது தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்புகள், எங்களை போன்ற அமைப்புகள் கடந்த 9 நாங்கள் பேசி வருகின்றோம். அப்படியான ஒரு கூட்டமைப்பில் நீங்கள் ஏன் பங்கெடுக்கவில்லை? இஸ்லாமியர்கள் அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் நீங்கள் ஏன் பங்கெடுக்கவில்லை? இஸ்லாமிய தலைவர்களை, இங்கே இருக்க பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன, 36 இஸ்லாமியர்களுடைய கூட்டமைப்புகள் இருக்கின்றன, அவர்களை உங்கள் மேடையில் ஏன் நீங்கள் அனுமதித்தது கிடையாது? அப்ப அவர்களை வந்து நீங்க உங்க மேடையிலும் ஏத்துறது இல்லை, அவங்க மேடையிலும் நீங்க பங்கெடுக்கிறது இல்லை.
ஆனால் அவர்களை நோக்கியான குறைகளை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாமியர்கள் எதற்கு போராடாமல் இருந்திருக்கிறாங்க? அவர்கள் சந்திக்காத அடக்குமுறை என்ன இருக்கிறது? இன்றைக்கு என்ஐஏ எஸ்டிபிஐ கட்சியின் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது. கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்காக வழக்கு நடத்தியவர் என்ஐஏவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் ஜனநாயக உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். இவர்கள் ஸ்டான் சுவாமியிலிருந்து, வரவர ராவிலிருந்து, வட இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பல்வேறு எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள் விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவிலே எஸ்டிபிஐ கட்சி ஒரு கூட்டமைப்பை இந்த சிறைவாசிகள், அரசியல் சிறைவாசிகள் குறித்து உருவாக்கினார்கள். அதில் நாங்களும் பங்கெடுத்தோம். இப்போ இவ்வளவு வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இதையெல்லாம் நீங்கள் நிராகரித்து, வெறும் தேர்தலில் உங்களுக்கு வாக்களித்தார்கள் வாக்களிக்கவில்லை என்பதை அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களை குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் ஜனநாயக மரபாக நாங்கள் பார்க்கவில்லை. அதுக்கு மேலே நீங்கள் கேட்கணும் அப்படின்னால், இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன விதமான போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள் என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள் இவர்களை ஒருங்கிணைத்தது, இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் யாரை எதிரியாக பார்க்கிறார்கள், பிஜேபி எதிரியாக பார்க்கிறார்கள். அந்த இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பிஜேபிக்கு எதிராக எத்தனை போராட்டத்தை நீங்கள் கட்டமைத்தீர்கள். கட்சி ரீதியாக எல்லாருமே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களை திரட்டுகின்ற போராட்டம், நீங்கள் ஒக்கி புயல் வந்த பொழுது அன்னைக்கு கிறிஸ்தவம் வந்தானே கடலில் அடிபட்டு இறந்து போனா, அவனை காப்பாத்துறதுக்கு வரல, எல்லாருமே கிறிஸ்தவன் சொல்லி தான் பிஜேபி கவர்மெண்ட் விட்டுருச்சு குற்றச்சாட்டு சொல்றீங்க. சரியான விஷயத்தை சொன்னீங்க. ஆனால் அந்த ஒரு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புறேன். ஒக்கி புயல் வந்த சமயத்தில், அந்த மீனவர் காணாம போன சமயத்தில், நீங்கள் கன்னியாகுமரி நீங்கள் இல்லை. அன்றைக்கு ஒக்கி புயல பாதிக்கப்பட்ட மக்களோட நின்றவர்கள் மேப்பதனல் இயக்கத்தினர். அதற்காக குளித்துறையிலும் இரணியலிலும் வழக்கு வாங்கினோம். அங்கே குளச்சில போராட்டம் நடத்தினோம். தேங்காய்பட்டணத்தில் போராட்டத்தில் நின்றோம். நீரோடியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய இறைமன் துறையிலிருந்து அனைத்து கிராமங்களுக்கும் மேப்பதனலுக்கு நேரடியாக சென்றது. இத்தனை நெருக்கடி இன்றும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்ற அன்றைக்கு நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலிலே முழுமையாக உங்கள் கட்சியை ஈடுபடுத்தி அன்னைக்கு நீ கன்னியாகுமரிக்கு வராமல் ஆர்கே நகர் தேர்தலில் மட்டும்தான் பங்கெடுத்தீங்க. அன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்தது, இதெல்லாம் வரலாறு. அன்றைக்கு தேர்தல் மட்டும்தான் முக்கியம், மக்கள் பிரச்சனை இரண்டாம் கட்டம் என்று என்பதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக நிரூபித்திருக்கிறீர்கள். பிற கட்சி நான் சொல்றேன்னா, நீங்கள் எல்லா கட்சியும் போல நீங்களும் ஒரு சராசரி கட்சி என்பதைத்தான் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கோட்டைப்பட்டினத்தில் மீனவன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது, அந்த மீனவனுக்கான நியாயம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி போராட்ட திசை திருப்ப முயன்ற பொழுது மேப்பதுகளுக்கு அங்கே நின்று போராடினோம். அன்றைக்கு அடையாளமாக வந்துவிட்டு போனீங்க. நீங்கள் வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமிய அமைப்புகள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். நாளை கழித்து ஸ்டெர்லைட்டினுடைய வேதாந்தா முதலாளி அனில் அகர்வால் சென்னை வருவதை கண்டித்து நடத்தக்கூடிய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி பங்கெடுக்கிறது. இப்படியாக இங்கே அனைத்து ஜனநாயக போராட்டங்கள், தமிழின போராட்டங்கள், தமிழ் தேசிய போராட்டங்கள் அனைத்திலுமே இந்த கட்சிகள் பங்கெடுத்திருக்கின்றன. ஆகவே இவர்கள் நிராகரித்து பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல. அதே போல இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் 2009 பிறகு அமைப்பை ஆரம்பித்தவர்கள், நாங்களும் 2009 பிறகு இனப்படுகளுக்கு பிறகு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்து வந்தோம். நீங்கள் தேர்தல் வழியை தேர்ந்தெடுத்தீர்கள். நாங்கள் தேர்தல் வழியை நாங்கள் மறுத்து இங்கே தமிழ்நாட்டிலே அனைத்து தரப்பினரும் ஒன்றாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். 2009 இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல், ஈழ இனப்படுகொலைக்கான அடிப்படை சிக்கல், இந்திய அரசு ஈழத்திற்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக சர்வதேச ஆதரவை திரட்டி இலங்கை அரசிற்கு படை உதவிகளை செய்து இனப்படுகொலை செய்தார்கள். அன்றைக்கு அதற்கு காங்கிரஸ் அரசு ஒத்துழைத்தது. இந்த காங்கிரஸ் அரசோடு அன்றைக்கு திமுக சேர்ந்திருந்த காரணத்தினால் திமுகவும் அதே கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டோ அல்லது அந்த அடக்குமுறைக்கு அவர்கள் உடன்பட்டோ அவர்களும் இந்த இனப்படுகொலை செய்த பொழுது அமைதி காத்தார்கள். அதிமுகவும் அமைதி காத்தது. இந்த சமயத்தில் தான் அதிமுக திமுக இல்லாத தமிழ்நாட்டில் வேறொரு அரசியல் ஆற்றல் வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பெரியாரிய அமைப்புகள் தான் இதற்கான முயற்சியை முன்னெடுத்தார்கள். மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் வீட்டில் அனைவருமே சந்தித்தோம். அப்படிதான் அது வந்து உருவாக்கப்பட்டது. நீங்கள் நாம் தமிழர் பேரியக்கம் என்று சொன்றி, நாம் தமிழர் கட்சி என்று உருவாக்க கட்சி என்பது பெரியாரிய தோழர்களால் முன்னெடுக்கப்பட்டு, தோழர் குளத்துருமணி போன்றவர்கள் முன்மொழிந்து, அந்த அடிப்படையில் இந்த பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதில் நானும் பங்கெடுத்திருக்கின்றேன். அப்போ எல்லா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக இன்னொரு அணி உருவாக வேண்டும் என்று அன்றைக்கு முயற்சி செய்தோம். அப்படித்தான் எல்லாருமே பங்கெடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள்
இந்த நாம் தமிழர் பேரியக்கம் ஆரம்பிப்பதில் பெரிய அளவிற்கு பங்களித்து பெரியாரிய தோழர்களை திராவிட இயக்க தோழர்களுக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஐயா நெடுமாறன் போன்றவர்களை கூட நீங்கள் அரவணைக்க தயாராக இல்லாமல் சூழல் இருந்தது. ஐயா நம்மாழ்வார் அவர்கள், இது போன்ற பலர், தோழர் உதயகுமார் அவர்கள், இப்படி பலரை நீங்கள் இணைத்துக் கொள்ளாமல் நீங்கள் தனித்து நிற்கக்கூடிய அரசியலை செய்தீர்கள். முல்லை பெரியார் போராட்டத்தில் நின்ற ஐயா வைகோ அவர்கள், சாதி ஒழிப்பு போராட்ட காலத்தில் நின்ற தோழர் திருமா அவர்கள், தமிழ் தேசிய போராட்ட காலத்தில் நின்ற தோழர் வேல்முருகன் அவர்கள், இதே போல சிறுபான்மையினர் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் தோழர் ஜவாஹிருல்லா அவர்கள், இது போன்ற பலர், இவர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து அன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு மாற்று ஆற்றலை உருவாக்கணும்னு எல்லாருமே முயற்சி செஞ்சோம். ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. இதுக்கு மேல் நீங்க கேட்குறீங்க இஸ்லாமியர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறீங்க. முல்லை பெரியாருக்காக மிகப்பெரும் பிரச்சாரத்தை ஊர் ஊராக மேற்கொண்டு புள்ளி விவரங்களை முன்வைத்தவர் பெரியவர் அப்பாஸ் அவர்கள், கம்பம் அப்பாஸ் அவர்கள், மிக முதிய வயதுடைய ஒரு ஆய்வு புலமை கொண்டவர். அவர் தான் நியூட்ரினோ திட்டத்திற்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்தவர். அவர் இஸ்லாமியர் தான். அவர் எந்த கட்சிக்கும் ஓட்டு அளிச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லலை. இப்படியாக தமிழ்நாட்டிற்குள் இன்னொரு ஆற்றல், இவர்கள் யாருமே திமுக அதிமுக என்று நிற்கவில்லை. தமிழ்நாட்டிலே 2009 பிறகு திமுக அதிமுக கடந்துதான் எல்லாருமே போராட்ட காலத்தில் நின்றோம். ஆனால் எல்லோரையுமே நீங்கள் எதிரியாக சித்தரிக்க ஆரம்பித்தீர்கள். 2011 நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டீர்கள், 2014 இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டீர்கள். அன்றைக்கு உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கு இரண்டுக்குமே கேட்காமல், இரண்டிற்குமே வாக்கு கேட்காமல் தான் நாங்கள் போராட்ட காலத்தில் நின்றோம். அன்றைக்கு ஈழ படுகொலை குறித்தும் தமிழ் தேசிய பிரச்சனைகள் குறித்தும் தமிழ உரிமைகள் குறித்துமே இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். மே 14 2011 தேர்தலின் பொழுது காங்கிரஸையும் அன்றைக்கு திமுக அம்பலப்படுத்தி பிரச்சாரம் செய்தோம். 2014 காங்கிரஸ் பிஜேபியை அம்பலப்படுத்தி பிரச்சாரம் செய்தோம். 2016 இந்த கட்சிகள் அனைத்தையுமே அம்பலப்படுத்தி பிரச்சாரம் செய்தோம். 2019 தான், 2021 தான், எந்த இடத்திலும் நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்த எந்த கட்சிக்கும் ஆதரவாக நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, இன்றைக்கு வரைக்கும் செய்யலை. ஆனால் நீங்கள் 2 இரட்டை இலைக்கு பிரச்சாரம் செய்தீர்கள், அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் தான் வீழ்ந்தோம் என்று சொன்னீர்கள். கேட்டதற்கு நீங்கள் அதிமுகவோடு கைகோர்த்து திமுக வீழ்த்தி விட்டு பிறகு அதிமுக வீழ்த்தலாம் என்று செயலுக்தி என்று யுக்தி முறையை சொன்னீர்கள். அதே யுக்தி முறை தான் இன்றைக்கு மற்றவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்கு எல்லாருமே 1-2 பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவோம், அதற்கு பிறகு நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துக் கொள்ளும் சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்க போகிறது? மே 14 இயக்கம் என்றைக்குமே இது பெரிய கட்சிகளோடு ஆதரவு அளித்து தேர்தலில் பிரச்சாரம் செய்யவில்லை. நாங்கள் 2014 கூடங்குளம் போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். திமுக அதிமுக அல்லாத 3வது அணி தேர்தலில் வர வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் பேசினோம். தோழர் வேல்முருகன் அவர்கள் அதை ஒத்துழைத்தார். பேராசிரியர் ஜவாஹிருல்லா அதை ஏற்றுக்கொண்டார். எஸ்டிபிஐ கட்சி வந்தது. பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள் அதை ஒத்துழைத்தார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அதை ஒத்துழைக்கவில்லை. அந்த 3வது மாற்று என்ற ஒரு மாற்று உருவாவதிலே அனைவரும் ஒன்றுபட்டு சூழலியல் அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள் என்ற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து தேர்தல் நிற்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்று பேசிய பொழுது அதுக்கு மறுத்தீர்கள். அன்றைக்கு 2014 நீங்க மறுத்துட்டு நீங்க இரட்டை இலைக்கு ஆதரவு கேட்டு நீங்க தேர்தலுக்கு போனீங்க. அன்றைக்கு நான் உங்களோடு சேர்ந்து மேடையிலே பிரச்சாரம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக வந்தவன், நீங்கள் இரட்டை இலைக்காக ஆதரவு கேட்கிறீர்கள் என்ற காரணத்தினால் நான் உங்களோட மேடை ஏறவில்லை. அவ்வாறு நான் ஏறாமல் மறுத்த காரணத்தினால் என்னை தமிழன் அல்ல தெலுங்கன் என்று பிரச்சாரம் உங்கள் கட்சியினரை வைத்து செய்ய ஆரம்பித்தீர்கள். நாங்கள் அதை புறக்கணித்தோம். அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் பொருட்டாகவே பார்த்தோம். இதையெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்து கூட மேற்பதற்கும் இவ்வளவு காலம் கடந்து வந்தது. காரணம் என்னவென்றால், நீங்கள் பெரிய கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சிகளோடும் முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் தமிழ்நாட்டிற்குள் ஒற்றுமை வர வேண்டும் என்று நினைத்தோம். நாங்கள் கேட்க விரும்புகிறது, நீங்கள் 2 பிரச்சனைகளை பேசுகிறீர்கள். ஒன்று ஈழ பிரச்சனை, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. ஈழ பிரச்சனையினுடைய கொள்கை வந்து இந்திய அரசினுடைய கொள்கை. அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு என்ற ஒரு கொள்கையை வகுத்து இந்தியாவிலுடைய அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது சோனியா காந்தியோ அல்லது மோடியோ, இவர் இரண்டையுமே கடந்து, இரண்டு பேரையும் கடந்த ஒரு கொள்கை திட்டம் இருக்கிறது. சோனியா காந்தி அம்மையார் காலத்தில் என்ன திட்டம், என்ன கொள்கை திட்டம் இருந்ததோ அதுதான் மோடி அரசின் காலத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மோடி ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்தில் தான் ஐநாவிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது சோனியா காந்தி அம்மையார் காலத்திலே என்ன முடிவு எடுத்தார்களோ அதே முடிவை தான் மோடியினுடைய ஆட்சியாளர்களும் முடிவெடுத்தார்கள். ஐநாவிலே இலங்கையை காப்பாற்றியது மோடி ஆட்சி. ஆக வெறுமன இதுல வந்து ஒரு கட்சியை மட்டுமே குறை சொல்லக்கூடிய வேலை மேற்பதற்கு நின்று வரை செய்யவில்லை. ஈழ பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருந்த இந்தியாவினுடைய கொள்கையை நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம்.
அதுல வெறுமனே நீங்க திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால் ஈழம் கிடைச்சிடாது. ஈழ விஷயத்த ஈழ விஷயத்துல திமுக தவறு செய்தது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் பேசுகின்றோம். அதற்காக தான் எல்லாரும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க மட்டும் இயக்கம் ஆரம்பிக்கல, நாங்களும் அதற்காக தான் ஆரம்பிச்சோம். ஏனென்றால் தமிழ்நாட்டிற்குள்ளாக இது குறித்தான விழிப்புணர்வு வேணும் என்பதற்காக தான் பேசணும். ஆனால் வெறுமன ஒரு கட்சியை மட்டுமே திமுகவை மட்டுமே எதிர்ப்பது என்ற ஒரு கொள்கை வைத்து ஈழத்தை பெற்றுவிட முடியும் என்றால் அது அதிமுக வாங்கி கொடுத்த முடியும், அதிமுகவை செய்துவிட்டு போக முடியும் என்றால் திமுக எதிர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. ஆகிய இந்த ஈழ பிரச்சனை என்பது தேர்தல் பிரச்சனை அல்ல, இந்தியாவினுடைய கொள்கை பிரச்சனை, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பிரச்சனை, பாதுகாப்பு துறை கொள்கை பிரச்சனை. அதை குறித்து பேசுங்கள் என்று பலமுறை உங்களிடத்தில் நாங்கள் நேரடியாக வந்து பேசியிருக்கின்றோம், ஆனால் நிராகரித்தீர்கள். ஆக ஈழ பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறையும் நீங்கள் கையாளவில்லை. ஏன்னா 14 வருஷத்தில் உங்களுக்கு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காரு. நீங்கள் பெரிய 3வது பெரிய கட்சி என்று நீங்களே சொல்லுகிறீங்க. இத்தனை பேரை திரட்டி ஈழத்திற்காக மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய போராட்டத்தை இலங்கை அரசிற்கு எதிராகவோ இந்திய அரசிற்கு எதிராகவோ செய்திருக்க முடியும்? எங்களை விட நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு கட்டி வைத்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய பணபலம் உங்களுக்கு இருக்கிறது எங்களை விட. திமுக அதிமுக எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இத்தனை லட்சம் பேரை திரட்டி இலங்கை அரசை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய, இந்திய அரசை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்க முடியும், ஏன் செய்யவில்லை? இப்பொழுது கூட கருப்பூச்சிலே வந்தது, எந்த அறிக்கையும் உங்களிடத்தில் வரவில்லை. மனித புதைப்பிடிகள் முல்லைத்தீவில் கண்டறியப்பட்டன, அது குறித்து நீங்கள் எதுவும் பேசவில்லை. இந்த நிலைமையில தான் ஈழ பிரச்சனை என்பது வெறும் தேர்தல் பிரச்சனை மடைமாற்றிவிட்டு நீங்கள் அதை கைகளை விட்டு சென்றீர்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக கொச்சையாக அவரை வந்து நீங்க ஒரு பிம்பத்தை உடைக்கக்கூடிய வழி, அவருடைய புரட்சிகர பிம்பத்தை உடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவதை எல்லாம் பொருட்படுத்த கடந்து விட்டோம். ஆனாலும் இதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய வெகு மக்களை நோக்கி நீங்கள் பேச ஆரம்பிப்பதை நாங்கள் கண்டிக்க வேண்டிய நெருக்கடியில் வைத்திருக்கோம். காரணம் என்னன்னா, நீங்க தமிழ் தேச அமைப்புன்னு சொல்லுகிறீங்க. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இந்தியாவினுடைய கொள்கை திட்டத்தை கேள்வி எழுப்பக்கூடிய அமைப்பு. இந்தியாவினுடைய இந்துத்துவ கொள்கை, சமஸ்கிருத கொள்கை, இந்து கொள்கை, சனாதன கொள்கை, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளுக்கு எதிராகவும் இங்கே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற மார்வாடி பணியாக்களுக்கு எதிரான ஒரு முழக்கமாகவும் அரசியலாகவும் தான் தமிழ் தேசியம் அமைந்திருக்கிறது. எந்த ஆதிக்கமோ அந்த ஆதிக்கத்திற்கு எதிராகத்தான் தமிழ் தேசியம் எழுகிறது. அதை வந்து ஒரு கட்சியோடு மடைமாற்ற முடியாது. ஈழத்திலே சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராகத்தான் தமிழ் தேசிய தலைவர் படை கட்டினாரே ஒழிய ஜெயவர்தனா கட்சிக்கு எதிராக படை கட்டவில்லை, ரணில் விக்ரமசிங்கேவினுடைய கட்சிக்கு எதிராக படை கட்டவில்லை, அவர் ராஜபக்சே கட்சிக்கு எதிராக படை கட்டவில்லை. ஆகவே கட்சிக்கு எதிராக அல்ல, கட்சி என்பது அரசியலிலே அதிகாரத்திலே ஒரு அங்கம், அவர்களே மொத்தமாக பொறுப்பு சொல்லிவிட்டு தன்னுடைய பொறுப்பை கை கழுவி செல்வது என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே ஒரு அரசு, ஒரு நாடினுடைய, ஒரு நாட்டிலே கட்சிகள் இருக்கின்றன, அதிகாரிகள் இருக்கிறார்கள், நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இந்த துறைகளை சார்ந்தவர்கள் குறித்தான கொள்கை திட்டங்களை பேசாமல் ஒரு தனித்த ஒரு கட்சியை மட்டுமே எதிரியாக முன்வைத்து பேசுவது என்பது தமிழ் தேசியம் ஆகாது. நீங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கடுமையான நெருக்கடியை, குறிப்பாக ஒரு இனப்படுகொலையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இவ்வாறாக அவர்களை குற்றவாளியாக மாற்றுவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பல பயனடையக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதை இச்சமயத்தில் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். உங்களை தமிழ் தேசிய கட்சியாக மேற்பதற்கு என்றைக்குமே ஏற்றது இல்லை. நீங்கள் ஒரு சராசரி கட்சியாகத்தான், தேர்தல் கட்சியாகத்தான் நீங்கள் மக்களை எதிர்கொள்கிறீர்கள். தேர்தல் கட்சியாக நீங்கள் மக்களை எதிர்கொண்டு வாக்கு கேட்பதில் நீங்கள் உங்களுடைய உரிமையை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற உங்களுடைய ஆசையை அது எல்லோரும் வரவேற்கிறார்கள். பெரிய இது கிடையாது. எல்லாருமே இங்கே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும் பொழுது எல்லோருக்கும் அண்ணாமலைக்கு முதலமைச்சர் ஆகணும் ஆசை வரும் பொழுது எல்லாருக்கும் அவர்கள் தவறுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் குற்றவாளியாக மாத்துறீங்கன்னால், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு போட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அப்ப இவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட இந்துக்கள் மீது உங்கள் குற்றச்சாட்டு என்ன? அதை பற்றிய குற்றச்சாட்டு என்ன? அதை பத்தி பேசணும் இல்லையா? அப்ப உங்களுக்கு வாக்களிக்காத இந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு சாதியை நீங்க குறித்து நீங்க பேசுவீங்களா? அந்த மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த நாடார் சமூக மக்களே, கொங்குமாலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக மக்களே, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடாம மாத்தி மாத்தி காங்கிரஸுக்கும் திமுக ஓட்டு போட்டதுனால தான் இப்படி கெட்டு போயிட்டீங்கன்னு நீங்க சொல்லிட முடியுமா? அப்படி நீங்க சொல்ல முடியுமா? அவனால ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்படுகின்ற, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த மக்களை நோக்கி நீங்கள் இப்படியாக பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்க. இங்க இருக்கிற ஜனநாயக அமைப்புகளோடு கைகோர்த்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக தமிழ்நாட்டு இன்னைக்கு தமிழ்நாடு டெல்லியினுடைய ஆதிக்கத்திலே நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த டெல்லியின் ஆதிக்கத்தை எதிர்க்க முடியாமல் திமுக அதிமுக கட்சிகளுக்கு குறைபாடு இருக்குது என்றால் அதை அம்பலப்படுத்தி பேசுவதற்கு எல்லாரும் அணியமா நிற்போம்.
இஸ்லாமிய சிறைவாசல் குறித்து நாங்கள் பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கின்றோம். மணிப்பூருக்காக போராட்டம் பண்ணதுக்காக போன வாரம் திமுக அரசு நாங்கள் வழக்கு வாங்கி இருக்கின்றோம். இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசு அதிமுக அரசு இரண்டு நாளும் ஒடுக்கப்படுகின்ற அமைப்பு தான் கேள்வி. என்னால் இரண்டையும் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அணியோடு சேர்ந்து நின்றுதான் நீங்கள் மாற்றை உருவாக்க முடியுமே ஒழிய, பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசுகிறதோ அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் எந்த இடத்திலும் பலன் தராது. அரசியலில் மதம் கலக்கக்கூடாது, அரசியலில் ஜாதி கலக்கக்கூடாது. அரசியலில் மதத்தையும் ஜாதியும் கலப்பது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. இந்த பணியை நீங்களும் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். மதவெறியை அவர்கள் தூண்டுகிறார்கள், மக்களை சாதி மதமாக பிரிக்கிறார்கள். இந்த அரசியலில் நீங்களும் துணை போகக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். சராசரி கட்சிகளும் இதே வேலையை செய்கின்றன. அதிகாரத்தை பிடித்த கட்சிகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதே போன்ற போக்கை இந்தியா முழுவதும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போக்கில் தான் நீங்களும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய நெருக்கடி என்பது ஆர்எஸ்எஸிடமிருந்து வருகிறது. அவர்கள் தமிழை ஏற்கவில்லை, தமிழனை தேசிய இனமாக அங்கீகரிக்கவில்லை, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை கூட அங்கீகரிக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளை அழிக்க வேண்டும் என்ற கொள்கை திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் உங்கள் கட்சிக்கும் பின்னாளிலே சிக்கல் இருக்கிறது. தமிழ்நாடு பல மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்று பிஜேபி அரசு திட்டம் வகுத்திருக்கிறது. ஆகவே அது தமிழ்நாட்டிற்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கிறது. இங்கே கூடிய ஒன்றிய அரசு திட்டங்கள் அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு துணை செய்வதாக இருக்கிறது. அதிகாரம் முழுவதும் டெல்லியிலே மோடி அரசாங்கத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கேள்வி எழுப்பினால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்ய முடியுமே ஒழிய, இல்லை என்றால் டெல்லிக்கு அடிமையாக நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு நெருக்கடிக்கான அடிப்படை காரணம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல, மாறாக டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கொள்கை வகுப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி முறை என்பதை தெல்ல தெளிவாக தமிழ் மக்கள் உணர வேண்டும். அதை மறைமாற்றக்கூடிய எவரையும் எங்களால் ஏற்க முடியாது என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது இவருடைய பேச்சு ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்வது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னால் வழிமொழிகிறாங்கன்னு சொல்லி ஒரு சமயத்தில் பேசினார். இவர் முருகன், முப்பாட்டன் முருகன் என்று ஒரு மத அடையாளத்தை, ஒரு இறை நம்பிக்கையை தேர்தல் அரசியலோடு ஏன் பிணைக்க வேண்டும்? அதற்கு நீ மத அமைப்பு வச்சுக்கலாம். மத அமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு வைத்துக் கொள்வது என்பது வேறு, தேர்தலோடு மதத்தை இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வந்து முருகனை இணைச்சுக்கிறேன், உன் கட்சியோட சேர்த்துக்கிறேன், நான் அதுக்காக கட்சி தலைவரே ஒரு அரசியல் செய்கிறேன், ஆனா அப்புறம் இஸ்லாமியல் கிறிஸ்தவருக்கு என்ன இடம் இருக்குதுங்க? எங்க இடம் இருக்குதுங்க? ராமன் என்ற ஒன்று என்றைக்கு வந்தது? பிற்காலத்தில் வந்தது தானே. அப்ப அதை நீங்க கேள்வி எழுப்பினீங்களா? இல்ல இல்ல. அவன் மதத்தை அரசியலோடு பிணைப்பதை ஏற்க முடியாது. அதை அவர் செய்தது என்பது தவறுதான். அவர் தேர்தல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சச்சரவு நாங்க பேச முடியும். நாங்களே கேட்டா நீங்க திமுக கை கூலின்னு எங்களை வந்து இப்படி தான் உத்தர குத்துறாங்க, தெலுங்கெல்லாம் பேசுறாங்க. இது தேர்தல் கட்சிகள் என்றைக்குமே மூன்றாவது கருத்தை விரும்புவது இல்லை. அதோட வெளிப்பாடு தான் இது. யாரோ ஒருத்தர் உத்தர குத்துறோம், நீங்கள் வந்து ஏதோ பெரிய கட்சியோடு அடையாளப்படுத்தணும். அந்த அடையாளப்படுத்துகிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இவங்களை இந்த முத்திரை குத்துறோம், நாங்கள் எந்த முத்திரை குத்துறோம், நாங்கள் அப்படியெல்லாம் வந்து சொல்லலை. இந்த இடத்துல நாம கேட்கறது ஒன்றே ஒன்றாங்க, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் அமைப்பு, நீங்கள் எல்லா 14 வருஷம் எங்கள் போராட்டங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லா அமைப்புகளையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து எல்லா போராட்டமும் பண்ணிருக்கோம். காரணம் என்ன? எல்லாருமே ஒன்றா நிற்கணுங்கிற ஒற்றை காரணம் தான். அதில் நாங்கள் நாம் தமிழருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம். 10 ஆண்டுகளாக அழைப்பு கொடுத்துருக்குறோம், அவங்க வரலை. போன வருடமும் கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம், வரலை. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, நீங்கள் தேர்தலில் பிரிஞ்சு நில்லுங்க, பிரச்சனை இல்லை. தேர்தலில் தனித்தனியாக போட்டி போடுங்க, அதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. பொது பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை. அந்த கோரிக்கையில் அன்னைக்கு திமுக அதிமுக எதிர்த்து நின்னாங்க, நீங்களும் அதே மாதிரி அரசியல் வைக்கிறீங்க. அதான் நாங்கள் கேட்குறோம். திமுக வந்து அதிமுக வராது, அதிமுக வந்து திமுக வராதுங்கிறது நம்ம தமிழர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இல்லையா? போட்டி அரசியலாக இருந்தது. அதே போட்டி அரசியல் நீங்களும் கொண்டு வந்து இயக்கங்களுக்குள்ள வைக்கிறது எப்படி ஏற்படுது? எப்படி மாற்று அரசியலாக இருக்க முடியும்?
அதான் கேக்குறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப தேர்தல் பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லைங்க, இது ஒண்ணு பிரச்சனை இல்லை. அதாவதுங்க இல்லைங்க, அந்த சீட்டுக்கு விலை போறது அப்படின்னு கொச்சையா பேசல, எனக்கு உடன்பாடு இல்லை. திமுகவை இஸ்லாமியர்களுக்கு செய்திடும், அதிமுக இஸ்லாமியர்களுக்கு செய்திடும், கிறிஸ்தவர்களுக்கு செய்திடும் சொன்னா எதுக்கு இஸ்லாமிய தனி அமைப்பு வச்சிருக்காங்க? ஏன் கிறிஸ்தவ தனி அமைப்பு வச்சிருக்கிறாங்க? ஏன் தலித்துகள் தனி அமைப்புகளை உருவாக்கி கொண்டார்கள்? இதெல்லாம் என்னன்னா அவங்க பிரதிநிதித்துவத்தை கேட்கறது. ஜாதிகள் தனி பிரதிநிதித்துவம் வச்சிருக்கிறாங்க, சில ஜாதிகள் கட்சிகளாக மாறியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுடைய ஓட்டுகளை அவங்க இருக்கு. ஒரு இஸ்லாமிய கட்சி தனியா போய் இந்துக்கள் ஓட்டு வாங்கிட முடியாது, கிறிஸ்தவர் ஓட்டுகள் வாங்கிட முடியாது. இந்துக்கள் இடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியோடு இஸ்லாமியர்களும் சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சனையை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க. அதே கூட இவரும் வைக்கலாமே. நான் என்ன கேட்கிறேன்னா, வேல்முருகன் கூட இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் விடுதலைக்காக போராட்டம் பண்ணாங்க, கடுமையா பேசினாங்க, சிறை முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, அது நடந்தது இல்லையா? ஆமா, திமுக தவறு செய்து திமுக இஸ்லாமியர் விடுதலைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, பண்ணல. இதுக்கு எதிராக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம், முதல் விஷயம் சொல்லிடுறேன். அப்ப திமுகவை தனிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப நம்ம மே 17 இயக்கம் தமுமுகவோட சேர்ந்து போராட்டம் வருகிறது, மனிதநாய ஜனநாயக கட்சியோட போராட்டம் செய்கிறது, எஸ்டிபிஐ கட்சியோடு செய்கிறது, INTJயோடு செய்கிறது, இது இஸ்லாமிய அமைப்புகளோடலாம் சேர்ந்து, இது தவிர தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்து, எல்லா இஸ்லாமிய அமைப்புகளோடும் சேர்ந்து திமுகவை தனிமைப்படுத்தி இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டுறோம். இதுல அவரு வரலாமே. நாங்க என்ன கேக்குறேன்னா, யார் சொன்னாங்க? கண்ண முடித்தா நாங்க என்ன பண்ண முடியும்? கோவை சிறை முற்றுகை நடந்திருக்கிறது, வருகின்ற 5ஆம் தேதி கடலூர் சிறை முற்றுகை நடக்கிறது, நெல்லை சிறை முற்றுகை நடந்திருக்கிறது, வேலூர் சிறை முற்றுகை நடந்திருக்கிறது. இது அனைத்தும் இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இவரா செஞ்சாரு? இவர் செய்யல. இவர்களோடு முற்றுகை போராட்டத்தில் மே 17 பங்கெடுத்திருக்கிறது. இன்றைக்கு இல்ல, கடந்த 2 ஆண்டுகளாக பங்கெடுத்திருக்கிறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுதே கோவை சிறை முற்றுகையில் மே 17 பங்கெடுத்திருக்கிறது, எஸ்டிபிஐ கட்சியில முற்றுகை போராட்டம் பங்கெடுத்திருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சியில பங்கெடுத்திருக்கிறது. இவங்களோட போராட்டத்தில் சீமான் அவர்கள் பங்கெடுக்கல, என்ன பிரச்சனை? திமுகவோட நீங்க எதிர்க்கிறீங்க, ஏன் இஸ்லாமியர்களை எதிர்க்கிறீங்க? இஸ்லாமியர்களோட ஏன் சேர்றது இல்லை? நீங்க பிஜேபியா? பிஜேபியோட இஸ்லாமிய கட்சியோட சேராது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எஸ்டிபிஐ கட்சி தான் திமுகவோட கூட்டணி வைக்கல, எஸ்டிபிஐ கட்சியோட சேருங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதிர்க்கலாங்களே? வலுவான குரல் அவர் என்ன எழுப்பினாரு? நான் என்ன சொல்றேன், சிறை முற்றுகை பண்ணி இவ்வளவு பேர் கைதாகி பண்ணக்கூடியதை விட வலுவான போராட்டம் திரு சீமான் அவர் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. குரல் எல்லாரும் தான் கொடுத்தோம், வலுவான போராட்டம் என்னது? வீரமான ஒரு போராட்டத்தை விழுந்து விடாத ஒரு வீரத்தை அவர் காட்டட்டும். அமைப்புகளை சொல்றேங்க, 36 இஸ்லாமியல் கூட்டமைப்பே செய்திருக்கிறார்கள், ஜமாத்துகள் செய்திருக்கின்றன, கட்சி கடந்து ஜமாத்துகள் செய்திருக்கின்றன, உலாமா சபை செய்திருக்கிறது. இவங்க எல்லாம் யாரு? உலாமா சபையோ ஜமாத்துகளோ கட்சி அல்ல இல்லைங்களா? அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லை, நிராகரிச்சு நான் பேசுறேங்கிறது எவ்வளவு பெரிய நேர்மையற்ற வாதம் அது, அவருக்கு தெரியும். ஆனா அவரோட கூட்டங்களில் இவர் பங்கெடுக்கிறது இல்லை.
நீங்க திமுக தான் குறை சொல்றீங்க, சரி திமுக கூட்டணியில் கூட கட்சியை குறை சொல்றீங்க, எஸ்டிபிஐ கட்சி திமுக கூட்டணியில் இல்ல 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 இல்லையா? அப்ப ஏன் அவங்களும் சேர்ந்து பண்றல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? நீங்க வந்து நீங்க கூப்பிடுங்க உங்க மேடையில, நீங்க பண்றல என்ன உங்க மேடையில கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை? உங்க மேடையில கூப்பிடுறது என்ன பிரச்சனை? சேர்ந்து இல்லைங்க, இல்ல இல்ல நான் கேக்குறது இல்ல, நீ கேக்குறதுக்கு மேடையில நீ கூப்பிடுங்க. உங்களுடைய போராட்டத்திற்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைங்க கேக்குறோம். யாருங்க இல்லைங்க, நீங்க சீமான் கேட்டதுக்கு அதுதான் சொல்றேன். திமுகவை விடுவிக்கல, இல்ல திமுக விடுவிக்க சொல்லிதான் போட நடந்துட்டு இருக்கு. அதுல இஸ்லாமியர் எப்படி தப்பு சொல்லுவீங்க? திமுக குறை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இஸ்லாமியர் எப்படி குறை சொல்லுவீங்க? இல்ல 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 அப்படி கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல, இல்ல அப்படி கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல, இருக்கு அப்படி கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல, இல்ல நீங்க இல்ல இல்ல இது கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல, இல்ல இல்ல அது சாத்தானின் பிள்ளைகள் என்னது இது? நீங்க சாத்தானின் பிள்ளைகள் சொன்னா என்ன அர்த்தம் கேக்குறேன்? நீங்க போய் பிற இந்து சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுங்க, அவங்க விளக்கம் கொடுத்து புரியணும்னு அவசியம் இல்ல, இல்ல அவர் விளக்கம் கொடுத்து எங்களுக்கு புரியணும்ன்றது இல்ல. நான் கேக்குற விஷயம், வாக்காளர்களை நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டீங்கன்னு கிறிஸ்தவரையும் முஸ்லீம்களையும் குறை சொன்னீங்கன்னா இந்துக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் அதை கேட்கறேன். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் குறை சொல்லிட்டீங்கல்ல, இந்து மக்களுக்கு இன்னும் 1000 பிரச்சனை இருக்கு. நான் கேட்கறேன்னா, இந்து மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடு நிரப்பப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? அப்ப இந்து மக்களை குறை சொல்லுவீங்களா நீங்க? அப்படி நான் கேட்கறதுதான், நீங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனையை திமுக தீர்க்கல, அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் சாத்தான பிள்ளைகள் சொன்னா இந்துக்களின் பிரச்சனையை திமுக தீர்க்கல, அப்ப இந்துக்கள் யாரோட பிள்ளைகள் சொல்லுங்க, அப்படி சொல்லலாமா? திமுக ஆதரித்தால் தவறு, ஆதரிச்சு பேசினாரா தப்புதான், யாரா இருந்தாலும் தப்பு தாங்க. அது இதுல எங்களுக்கு மாட்டுக்கிறது கிடையாது. அது காரணம் அவர் தான் சொல்லணும். அவர் என்னன்னா, நான் என்ன கேட்டேன்னா, 2009 இருந்து 2019 காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்குள்ள மாற்று ஒரு முன்னணி திமுக அதிமுக மாற்று உருவாக்குவதற்கான இடம் இருந்தது இல்லையா? அதுல ஏன் வரலன்றதான் கேக்குறோம். நீங்க கூட்டத்துக்கு எங்க கூட்டத்துக்கு ஏன் வரது, மேப்பதுகளை கூட்டத்துக்கு ஏன் வரலன்றத கேட்கல. இப்படி ஒன்றை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறது. எல்லாருமே இது குறித்து பேசி இருக்கின்றோம், எல்லா அமைப்புகளும் பேசியிருக்கிறோம். ஆனா சொன்ன ஜவாஹர்லா பேசியிருக்கிறாரு, எஸ்டிபி கட்சி பேசியிருக்கிறது, வேல்முருகன் பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் பேசி 2014 அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிஜேபி வந்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளும் பொழுது பிஜேபி தான் மிகப்பெரிய எதிரியாக நம்ம எதிர்கொள்றோம். அப்ப பிஜேபிக்கு எதிராக எல்லாம் ஒன்னாகும், நமக்கு இருக்கிற பிரச்சனையை அப்புறமே பாத்துக்கோங்கிற முடிவுக்கு தான் எல்லாம் வர்றாங்களே ஒழிய, மற்ற அமைப்புகள் மேல விமர்சனம் இன்னும் போகலன்னு அர்த்தம் இல்லை. அந்த விமர்சனத்தை மறந்துட்டோங்கிற அர்த்தம் இல்ல. இன்னைக்கு எல்லாரையும் விட மிகப்பெரிய ஆபத்து யாருன்னா பிஜேபி. அது மாநில கட்சிகள் மாநில உரிமையை இல்லாமல் பண்றாங்கல்ல, மாநில உரிமைகளே இல்ல. நீங்க இஸ்லாமியர்கள் இடப்படும் இன்னைக்கு சுட்டுக் கொள்றாங்க, அடிச்சு கொள்றாங்க, ஹரியானா நிலத்துக்கு கொள்றாங்க, ஒரு மசூதிக்குள்ள பூந்து இமாம கொள்றாங்க, சரிங்களா? இங்க குக்கி மக்களை படுகொலை செய்யறாங்க. இத்தனை படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் தான் எதிரின்னு சொல்லுவதில் என்ன பிரச்சனை? மத்தவங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கு. திமுக முரண்பாடு இருக்கிறது, அதிமுக முரண்பாடு இருக்கிறது. நாங்கள் அதிமுக என்ன சொல்றோம், பிஜேபி வெளியே வாங்கன்னு சொல்றோம், பிஜேபி தனிமைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இஸ்லாமிய சிறைவாசல் குறித்து திமுக பண்ண தவறுக்கு எல்லாரும் ஒன்னாகணும்னு சொல்லி கேட்கிறோம், எல்லாரும் ஒன்னாகுன்னு கேட்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்போம், அதான் கேட்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கு போது? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா,
ஒரு ஒற்றை எதிரி யார் இன்னைக்கு இந்தியாவிற்கு? பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு எதிராக ஒன்றாகும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல் குறித்தான நிலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதற்கு அந்த பிரச்சனை குறித்து எல்லாரும் ஒன்னா நின்று பேசுவோம். அதுல திமுக அதிமுக யாரை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். அதுல யாருக்கு ஒண்ணு மாற்றுறது கிடையாது சரிங்களா. அப்ப எங்களுக்கு தெளிவா இருக்கிறது, ஒரு பிரச்சனை குறித்து எல்லாம் சேருவோமே ஒழிய தேர்தலை வச்சு கூட்டணி உருவாக்காதீங்க. போராட்டத்துக்கு போராட்டம் என்பது போராட்டம் தான், அது அதுல கோரிக்கை தான் தலைமையை ஒழிய தேர்தலில் வர்ற மாதிரி ஒரு கட்சி தலைமை அல்ல சரிங்களா. அதை தான் நாங்கள் விரும்புறோம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமை வேணும், மறுபடியும் பிரிச்சு பேசாதீங்க. நீங்க இன்றைக்கு சிறுபான்மை பிரிச்சு பேசுறீங்க, கட்சியா பிரிச்சு பேசுறீங்க, மதமா பிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, யாருக்கு லாபம்? இதை திமுக அதிமுக கடந்த காலத்துல பண்ணாங்க, அதை குற்றம் சொல்லிட்டு நீங்க அதை பேசினா இதுதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க. நாம தமிழ்நாட்டுக்குள்ளார நமக்குள்ள 1000 முரண்பாடு இருக்கின்ற காரணத்தினால்தான் 1000 அமைப்புகள் இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன சரிங்களா. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பிரச்சனை எதிர்கொண்டிருக்கோம், இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் நம்மளுக்கு பெரிய எதிரியா நிக்குது. அது தமிழ் மொழியை அழிக்கிறது, இந்திய திணிக்குது, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்குது. அதுக்கு எதிராக எல்லாரும் ஒன்னா நிற்போம், நம்ம பிரச்சனை அப்புறம் தீர்த்துக்குவோம். இதுல என்ன தப்பு இருக்க போகுது? இதுல கிறிஸ்தவரையும் அவனையும் குறை சொன்ன என்ன ஆயிட போகுது? அவர் சொல்ற உத்தரப்பிரதேசத்துல பாபர் மோசி இடிக்க விட்டு வேடிக்கை பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல பாபர் மோசி இடிப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ் ஆட்சியில் அகற்றினாங்க. ஹாஷிம்புரா படுகொலை நடந்த உடனே அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு இன்றைக்கு வரைக்கும் வர முடியல. அங்க இஸ்லாமியல் நிராகரிச்சாங்களா இல்லையா காங்கிரஸை சொல்லுங்க. எந்த மாநிலத்துல வந்து தப்பு பண்ணவனே காங்கிரஸ் வச்சிருந்தாங்க இல்ல இல்ல. அப்ப நீங்க வீடு குற்றம் சொல்லுவீங்க, நீங்க ஹாஷிம்புரா படுகொலைக்கு பிறகு கான்பூர் படுகொலைக்கு பிறகு 89-90களில் இருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு செல்ல முடியல. நீ பாபர் மோசி இடித்த போது பிஜேபி தானே ஆட்சியில் இருக்கிறது, அதுதானே பேசணும், அது மாத்தி பேசக்கூடாது. நீங்க வரலாறு அன்றைக்கு இருந்து பிஜேபி அன்றைக்கு பாபர் மோசி இடிக்க விட்டுச்சு. பாபர் மோசி இடிக்க விட்டதுக்கு பின்னாடி எத்தனை ஆண்டுகள் பிஜேபி ஆட்சிக்கே வர முடியல. சமாஜ்வாதி பார்ட்டி வந்தது, பிஎஸ்பி ஆட்சிக்கு வந்தது, அதுக்கு பிறகு வெகு நாட்கள் கழித்து தானே 20 வருடம் கழித்து தானே யோகி வந்தாரு. ஏன் அங்க இருக்க முஸ்லீம்கள் நீங்க காங்கிரஸையும் பிஜேபியும் மன்னிச்சு ஏத்துட்டாங்களா? இல்ல இல்ல, இந்துக்களை நிராகரிச்சாங்கல்ல. அப்ப வாக்காளர்கள் எப்படி நீங்க வந்து குறை சொல்லுவீங்க? எப்படி பீகார்ல வந்தாங்களா? பீகார்ல பகல்பூர் படுகொலையில இருந்து பல படுகொலைகள் நடந்ததுக்கு பிறகு பீகார்ல காங்கிரஸ் எங்க வந்தது? மேற்கு வங்கத்துல எங்க வந்தது? ஒரிசாவில எங்க வந்தது? ஜார்க்கண்ட்ல எங்க வந்துச்சு? ஆந்திரால எங்க வந்தது? எப்ப வந்தது? இத்தனை பிரச்சனைகள் எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் தப்பு பண்ணாலோ அல்லது பிற கட்சிகள் தப்பு பண்ணாலும் தூக்கி எறிகிறாங்க. இது நடந்துதானே இருக்குது. எல்லாருமே நீங்க மொத்த முதல் குறை சொல்லாதீங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல, பாதிக்கப்படுகிறார்கள், நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ரேஷன் கார்டு பிரச்சனையில இருந்து சிலிண்டர் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும் காரணம் டெல்லியில இருக்கக்கூடிய கொள்கை திட்டம் தான். இன்னைக்கு அரிசியை கொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? அரிசியை எத்தனால் உருவாக்கத்துக்கு, பெட்ரோலிய சுத்திகரிப்புக்காக, எத்தனால் கலப்பதற்காக அரிசியை பல லட்சம் டன் அரிசியை குறைந்த விலைக்கு, சந்தையை விட குறைந்த விலைக்கு, மாநிலத்துக்கு கொடுப்பதை விட குறைந்த விலைக்கு மோடி சர்க்கார் ரிலையன்ஸ் கொடுத்த காரணத்தினால அரிசி பற்றாக்குறை வந்திருக்கிறது. யார் பேசுறா? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், எது பிரச்சனை? சாப்பாடு பஞ்சம் வரும்போது அவ மோடி சர்க்கார் பிரச்சனையா, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறது, கிறிஸ்தவர் ஓட்டு போடுறது பிரச்சனையா? இதான் கேட்க வர்றோம் நாங்க. இல்ல இல்ல, காங்கிரஸ் கிடையாது சொல்லல, இல்ல காங்கிரஸ் கிடையாது சொல்லல, காங்கிரஸோ இல்ல இல்லங்க, திரும்ப கேளுங்க, நான் சொன்னா திரும்ப கூட கேட்டு பாருங்க. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேர்த்து கொள்கை வகுப்பது அவங்க தான், அதுதான் ரெண்டு கொள்கை தான். அப்படி எல்லாம் சொல்லலைங்க, நீங்களா சொல்லாதீங்க, நான் சொன்னதா நீங்க சொல்ல, நீங்களே கேளுங்க. எனக்கு புரியல, நடைமுறைப்படுத்துது காங்கிரசின் கொள்கையை தான் பிஜேபி கடைபிடிக்கிறது. அதான் 2014 ஐநாவிலே அதைத்தான் நடைமுறைப்படுத்தினார்கள் சொன்ன, தெளிவா சொன்ன, காங்கிரசின் கொள்கையை தான் மோடி அரசு ஐநாவில நடைமுறைப்படுத்தி, இதுதான் தெளிவா சொன்ன. இந்திய அரசு பார்ப்பனர்கள், தெளிவா சொல்ல பார்ப்பனர்கள், அதான் சொல்லுங்க. ஆட்சியில் இல்லாத நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. வெளியுறவுத்துறை, வெளியுறவுத்துறை அது கேக்குறீங்கல்ல, ஒரு ஆட்சி ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்கல்ல, ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல. வெளியுறவுத்துறையையும் இல்லைங்க, காங்கிரஸ் சமுதாயம் தான் அதிகாரத்தில் இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு மோடி சர்க்கார்ல அமைச்சரா இருக்கிறவங்க எத்தனை பேரு, செக்ரட்டரிஸா இருக்கிறவங்க காங்கிரஸ்ல, அதேதான் காங்கிரஸ்ல, அதேதான் அதான் சொன்னாங்க. ஆமா, ஆட்சி தான் சொல்லியிருக்கோம். காங்கிரஸ்லயும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருந்தது,
பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பன ஆதிக்கம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியில் பின்னாடி ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு பார்ப்பன அமைப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். காங்கிரஸ் பார்ப்பன இருக்கும் போது ஏன் திமுக எதிர்க்கல, அதை பத்தி நீங்க எதாவது பேச மாட்டீங்களா? என்னதுக்குங்க அது திமுக ஓட பிரச்சனை, அதான் திமுக, அதனால திமுக முரண்பட்டு நான் நிக்கிற காரணம் தான். ஒரு புள்ளி என்னன்னா, இதுல திமுகவை திமுக விமர்சிக்கிற இடத்துல நாங்க திமுக விமர்சிக்கிறோம். திமுக எந்த இடத்துல விமர்சிக்கிறோம்னா, நீங்க பார்ப்பனிய அமைப்போடு ஏன் சமரசம் செய்து கொண்டிருக்கிறேன்னு நான் ரெண்டு நாளைக்கு கூட எழுதியிருக்கேன், ரெண்டு நாளைக்கு கூட எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு இல்ல, ரெண்டு இருக்கு, நான் சொல்லிடுறேன். 2009 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனியத்தோடு ஏன் சமரசம் அப்படின்றதா கேட்கிறோம். அந்த பார்ப்பனியம் அப்படிங்கறதே வாயில வராம திமுகவோட முடிச்சுக்கிட்டா பிரச்சனை பகுதி சொல்லலன்னு அர்த்தம், முக்கியமான பகுதியை சொல்லலன்னு அர்த்தம். நாங்கள் இரண்டையுமே சொல்றோம், திமுகவையும் குற்றம் சாட்டுறோம் அந்த ஈழ பிரச்சனையில, அதுக்கு பின்னால் கொள்கை வகுக்கக்கூடிய பார்ப்பனியத்தை சொல்லுகிறோம். அந்த பார்ப்பனியத்தை சொல்லாமல் வெறும் திமுக மட்டும் சொல்லும் பொழுது பார்ப்பனியத்தை காப்பாற்றுகின்ற வேலை சீமான் செய்கிறார். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது.